அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கும் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பான நபர் நம்மளுடைய எர்போகர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக இங்கே காத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருந்தோம் அதில் பேசும் பொழுதே இடையிலிருந்து பெண்களினுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் பெண் நலம் பற்றியும் நம்ம நிறைய பேசணும் ஆண் நலம் பற்றியும் நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து பெண் நலம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் உலகத்தில் புனிதமான பல விஷயங்கள் எல்லாம் எல்லாவற்றிற்கும் வந்து பெண்ணு பெண்ணை தான் வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி மென்மைத்துவம் இது எல்லாத்துக்குமே வந்து பெண்மை ஒப்பிட்டு தான் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த பெண்மைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத பரிசு என்ன அப்படின்னா ஆரோக்கியம் தான் அதை முதல்ல பெண்களே பெண்களுக்கு கொடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து நிச்சயமாக நினைப்பேன் ஏன்னா மற்றவர்களை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தாய்மார்கள் தன்னுடைய உடல் நலத்தை பேன்றாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அது வந்து தான் இருக்கு இது எந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம ஐயாவிடம் கேட்டே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 சொல்லுங்கம்மா பெண் நலம் பெண்மையை போற்றுவோம் பெண் நலம் பாதுகாப்போம் அப்படின்னு வாசகங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம் அந்த பெண் நலம் உண்மையிலே போற்றப்படுதா அப்படின்றத பற்றி ஐயா இன்னைக்கு பேச போகிறோம் அதற்கு முன்பு எல்லாவற்றிற்கும் மூலவரான இறைவனை வணங்கி நம்ம நிகழ்ச்சியை தூங்குவோம் ஐயா முதல் எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வணக்கம் 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 பெண்கள் நலம் உண்மையை போனால் அப்படியா பெண்கள் மட்டுமல்ல இன்னைக்கு ஆண்களுமே நலமாக இல்லை பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிறத காட்டிலும் குழந்தைகளும் நலமாக இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லையா பெண்மையை போற்றுவோம் அப்படின்னு உண்மையிலேயே பெண்மையை போற்றுவதற்காக தான் நம்மளுடைய ஆறுகள் கங்கா யமுனா கோதாவரி காவிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுடைய பேரை வச்சு தான் பெருமைப்படுத்தினாங்க இந்த பூமிக்கு கூட பூமி தான் பேர் ஏன் நம்ம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இத்தனைக்கும் எல்லாருக்கும் நோய் வருது பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வீட்டையும் நாட்டையும் பெண் தான் இது கேட்கறதுக்கு இது சாதாரணமாக இருக்கும் ஆனால் உள்ளார்ந்து நாம் கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா அதுதான் நிதர்சனமான ஆழமான உண்மை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்களை இறைவன் படைக்கிறாரு அதில் கடைசி படைப்பாக ஆணை படைச்சிட்டு அதில் திருப்தி ஏற்படாமல் அதற்கு பிறகு அதுக்கப்புறம் படைப்பு படைக்கல அதுதான் கடைசி படைப்பு தான் பெண் படைப்பாக படைக்கிறார் இந்த உடம்பு உயிர் சாரி இந்த நமக்குள்ள உயிர் இருக்கு உடல் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு மனம் அப்படிங்கிறதே இருக்கு உயிர் அப்படிங்கிறது சூரியன் உடல் அப்படிங்கிறது பூமி மனம் என்பது நிலவு அப்போ அந்த உயிருக்கு உயிர் அணுக்களுக்கு ஆணுடைய விந்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உயிர் அணுக்களுக்கு ட்ரில்லியன் கணக்கில் உற்பத்தி ஆகுது அதில் வந்து ஒரு குண்டு ஊசியில் பல ஆயிரங்களை பல லட்சங்களை வைக்க முடியும் கண்ணுக்கு தெரியாது அவ்வளவு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிருக்கு வடிவம் கொடுக்கக்கூடியவள் பெண் சொல்லி நினைக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாத அந்த உயிருக்கு ஒரு வடிவத்தை நமக்கு கொடுக்குறவள் தான் அப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணத்து வரைக்கும் அப்படி வந்து உடம்பை கவனிச்சிக்கணும் நல்லா வந்து வெயிட்டு போடக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் பார்க்குறதுக்கு வந்து எல்லோருக்கும் அழகாக தெரியணும் அப்படிங்குன்னு தன்னை கவனித்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த சிலிண்ட்ரு சைஸுக்கு வந்துடுவாங்க ஒன்றும் இல்லையா அதுக்கப்புறம் அவங்க தன்னை கவனிச்சிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் குடும்பம் அங்கே மாமனார் மாமியார் போகும் பொழுது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்திலலாம் பெண்கள் வந்து நூறு வயசு சாதா ஈஸியாக க்ராஸ் பண்ணுவாங்க பத்து குழந்தைங்க பெற்றாங்க நூறு வயசு க்ராஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி ஐம்பது அறுபது தாண்டதே பெரிய விஷயமாக இருக்குது பெண்களுக்கு ஏன்னா ஒரு ஆயுள் என்பது ஆண்களை காட்டிலும் பத்துலேருந்து இருபது வருடங்கள் அதிகமாக கடவுள் கொடுத்துருக்கார் என் நிறைய வீட்டில் பாருங்கள் தாத்தா இருக்க மாட்டாங்க இருப்பாங்க அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை ஆகட்டும் பிபி ஆகட்டும் தைராய்டாகட்டும் முட்டுவழி ஆகட்டும் முதுகோலி ஆகட்டும் கழுத்து வலி ஆகட்டும் மெடுப்பு ஆகட்டும் இல்லை கண் பார்வை குளார்கள் ஆகட்டும் முடக்குவாதமாகட்டும் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை கர்ப்பப்பை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த கர்ப்பப்பைன்னு சொல்லாதீங்க கருவறைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அண்டகம் அண்டகம் என்றால் உலகம் அதே பேர் தான் கருவறைக்கும் வச்சுருக்காங்க அண்டகம் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட கர்ப்பப்பையை கருவறையை சுருக்கு பையை மாதிரி தூக்கி போட்டுரும் ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலுமே க கருப்பையில் கட்டி இருக்குது கருப்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ராட்ஸ் இருக்குது இல்லை கருப்பை வந்து சுருங்கிருச்சு இல்லை கருப்பை வீக்கமாகிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக அந்த கருப்பையை தூக்கி போட்டுறோம் எப்போது நாம் இந்த கருவறையை வெளியே தூக்கி போடுறோமோ அதற்கு பிறகு உயிர் சக்தி என்கின்ற அந்த உயிர் நாதம் நம்ம விட்டு வெளியே போயிடுது நமக்குள்ள விந்து அப்படிங்குற ஒரு அற்புதமான ஒரு பொருள் இருக்குது அது ஆண்களுக்கு பெண்களுக்கு நாதம் என்று அருமையான ஒரு அழகான உயிர் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த உலகத்துக்கு உயிர் வெளியே வருது அப்போ ஆண்களுக்கு விதைப்பையில் இருக்குது பெண்களுக்கு எங்கே இருக்குது அண்டகம் அப்படிங்கிறது ஓகே அதை தாண்டி கரெக்டாக பண்ணால் சினைப்பையில் இருக்குது அது சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு கர்ப்பப்பை ஓகே ஆனால் எங்கே இருக்குது நான் சினைப்பயில இருக்குது அந்த சினைப்பை தான் உயிர் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா ஒட்டுமொத்தமாக தூக்கி வெளிக்கலா செய்கிறோம் ஸோ இதை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறத லாஸ்ட் வீக்கில் நாப்கின் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம் நாப்கின் வந்து இன்றைக்கு எவ்வளோ இன்றைக்கி கமர்ஷியலாக அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லாம் நமக்கு கர்ப்பப்பை எவ்வளோ பலவீனப்படுத்துதுங்கிறது லாஸ்ட் வீக்கில் நம்ம முழுமையாக பேசியிருந்தோம் நம்ம அதை பார்க்காதவங்க பார்த்தாங்கன்னா நாப்கின்ல இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் நாப்கின்ல வந்து நம்ம மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் அவ்வளோ கொடுமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒன்றா இல்லைங்களா ஸோ இப்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்துக்கும் காரணம் இந்த கருவறைன்னு சொன்னேன் அப்போ இந்த கருவறையில் மிக முக்கியமாக என்ன பிரச்சனை இருக்குன்னா குழந்தை இல்லாததுக்கு காரணம் என்ன இருக்குதுன்னா பிசிஓடி கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஃபைப்ராடு கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து கருமுட்டை உற்பத்தி ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகலை சினைப்பையில் இல்லை கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையலைன்னு சொல்கிறோம் என்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்டோமேட்டிக் அந்த சுவர் அப்படிங்கிற நம்ம சொல்வோம் அதில் தான் போய் இந்த கரு உட்காந்து வளர ஆரம்பிக்கும் அந்த கரு வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரிக் அந்த சுவர் என்பது பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது என்ன சொல்கிறோம் மெட்டபாலிசம் அப்படி நார்மல் உடல் பருமனாயிடுச்சு தைராய்டு கிளாண்டு பாதிச்சிருச்சு உடல் பருமனாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு இல்லை அதனால் வந்து மின்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் குழந்தை பிறப்புக்கு காரணமாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் எப்படி நிவர்த்தி ஆளாகங்கிறது இந்த இன்றைக்கி பேசி முடிச்சிடலாம் அப்போது செய்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம உடம்புல வெட்டக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று முடி ஒன்று நகம் இது திருவள்ளுவருடைய வாக்கு போல் வந்து தயவு செய்து அனைவரும் மனசில் பதிவு வைக்கணும் எதையுமே வெட்டக்கூடாது உடம்புல தேவை இல்லாத பொருள் அப்படிங்கிறது இறைவன் எதையுமே நமக்கு கொடுக்கல அவர் கொடுத்தது அத்தனையும் அவ்வளோ அற்புதங்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் கீழே படுத்திருக்கீங்க எறும்பு பூச்சிகள் காதுக்குள்ளே போகாமல் இருக்குது காது மூடல எதுவும் போக மாட்டேங்குது அப்போ இந்த எறும்புகளும் பூச்சிகளும் உள்ளே பக்கத்தில் கூட வர முடியாத அளவிற்கு ஒரு ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத அளவிற்கு ஒரு எரிச்சலை யாருக்கு நமக்கு இல்லை அந்த பூச்சிகளுக்கு உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு உன்னுக்குள்ள காதலருந்து ஒரு சுமல் வந்துகிட்டே இருக்கும் அதை தான் நம்ம குருமின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சுமல் நமக்கு தெரியாது ஆனால் அந்த பூச்சிகளுக்கு தெரியும் அது கூட நம்மை பாதுகாப்பதற்காக புரியணும் அது வேக்ஸ் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கும் நாய் வந்து மோப்ப நாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிரோம் இல்லையா அந்த ஸ்மெல் நமக்கு வர்றதே இந்த காதில் இருக்கிற குருமி தான் அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாசனையை கொடுக்கிறது அப்போ கடவுள் படைப்பில் பாருங்கள் எந்த ஒரு நிகழ்வுமே நமக்கு தேவையில்லாத ஒரு குருமியை கூட வந்து நமக்கு தேவையில்லாமல் கடவுள் படைக்கலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கர்ப்பிப்பையை கருவறையை தூக்கி வெளியே போட மாட்டோம் தயவு செய்து பெண்களிடத்துல கேட்டுக்கிறது என்னென்னா இந்த உலகத்தை ஆள வந்த நீங்கள் இந்த உலகத்துக்கு வடிவத்தை கொடுத்த நீங்கள் அண்டகமாக இருக்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து கர்ப்பப்பையை எடுத்துடக்கூடாது ஒரு சின்ன சின்ன நகர் தூக்கி வெளியே போட்டுடுறாங்க நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ கர்ப்ப பிரச்சனை கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணணும் இப்போ கண்ணு பிரச்சனை கண்ணு தூக்கி போட்டுடலாமா புரியுதாங்க இல்லையா இன்னைக்கு நீங்கள் அதான் நடக்குது மூட்டு வழியா அவனை மூட்டை மாற்றிடணும் தைராய்டுக்கு எல்லாண்டா தூக்கிடலாம் டான்ஸிலாக தூக்கிடலாம் இல்லை வந்து பித்தப்பையா பித்தப்பையாக பித்தப்பையை கல் தூக்க வேண்டியது அப்பண்டேஸ் கற்பனை தூக்கி போட்டு வேண்டியது இப்படி தான் நம்ம கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பை தூக்கி போட்டுறோம் நாம நான் என்ன இதில் மூலையில் என்ன பண்ணலாம் நாம யோசிக்கணுமா இல்லையா கண்ணில் பிரச்சனை அப்போது வெட்டக்கூடியது இந்த ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் சொல்லக்கூடிய இயற்கை முறைகள் பாரம்பரிய முறைகள் பாரம்பரியம்னா என்ன முதல்ல ஏழு தலைமுறைன்னு நம்ம சொல்கிறோம் ஏழு தலைமுறை தான் நம்ம பாரம்பரியம் இப்போ நீங்கள் கணவன் மனைவி என்ன ஏதாவது பிரேக்குங்களா ஓகே நீங்கள் தடுமாத்தை பார்த்தீங்கன்னா பிரேக் வச்சேன் ஆமாம் பாரம்பரியம்னு முதல்ல என்ன ஏழு அப்படிங்கிறது ஏழு தலைமுறை சொல்கிறோம் இல்லையா கணவன் மனைவி அப்பா அம்மா தாய் தந்தை பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி அஞ்சு தலைமுறை ஆச்சு சேயோன் சேயோல் ஆறு பரன் பறை இதுதான் பரம்பரை பரம்பரை அதுதான் பரம்பரை பரனுங்கிறது அவர் நமக்கு ஏழு தலைமுறை முன்னாடி தாத்தா பறைங்கிறது அம்மா தாத்தா பாட்டி அதுதான் பரம்பரை

நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல நான் சொல்கிறது எந்த உறுப்புகளையும் வெட்டக்கூடாது எளிமையாக எழுவாக நம்மளுடைய பாரம்பரியம் பரம்பரை 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 பரம்பரைன்னு நீங்கள் சொல்கிறது பெருசு இல்லை அந்த பரம்பரையான இந்த வைத்திய முறைகளை உணவு முறைகளை நம்ம தமிழ் முறைகளை நீங்கள் பின்பற்றினாலே எந்த வியாதிக்கு மருந்து இல்லாம மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியமாக எப்பொழுதும் வாழ முடியும் பரன்பரை இதை பற்றி தான் நம்ம ஏழாவது அந்த தலைமுறை தான் வந்து பரன்பரை அப்படின்றதையும் நம்ம தெளிவா இன்றைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய கேட்கலாம் அதற்கு முன்பு இது உங்களுக்கான நேரம் நேர்கள் காத்துட்டு இருக்காங்க ஐயா அவங்க கிட்ட பேசிடுவோங்க ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா உங்க பெயர் சொல்லுங்க நொப்புரேன் கிரிக்கெட்ல இருந்து பற்ற சார். நீங்க சிறப்புங்க. எங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஐயா காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் அய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் அய்யா. சொல்லுங்க. நான் ஏன் சார். ஓகே. சரிங்க ஃபைனல் ஓகே. ஓகே. கிட்டத்தட்ட ஓகே.

வெட்டக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நகம் ஒன்று முடி அப்படின்னு சொன்னேன் இப்போது ரோட்டில் போகிறோம் கீழே விழுந்துட்டோம் கால் உடஞ்சி போச்சு கை உடஞ்சி போச்சு இல்லை ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடிச்சிட்டாங்க ஒரு குத் கத்தி எடுத்து குத்திட்டாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலேருந்து கீழே மரத்துலேருந்து விழுந்துட்டாங்க எண்ணிலிருந்து விழுந்துட்டாங்க இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் ரெண்டு தானே வெட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு யோசனை வரும் வரணும் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்முடைய நவீன மருத்துவம் தான் சிறந்தது என்ன காரணம் அப்படின்னா உடம்புக்கு உள்ளே இருந்து உருவாகக்கூடிய வியாதிகள் உடம்புக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய வியாதிகள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் உடம்புக்கு உள்ளேருந்து தானாக வர்றது சர்க்கரை பிபி தைராய்டு முதுகு வலி கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை கண் பிரச்சனை முடி கொட்டுறது இந்த மாதிரி எல்லா வியாதிகளும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் எளிமையாக சரி பண்ணிக்க முடியும் வெளியிலிருந்து வரக்கூடியது ஒரு நாய் கடிச்சிருச்சு ஒரு புலி கழிச்சிருச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே உடனடியாக நம்ம என்ன பண்ணோம் நவீன மருத்துவத்தை நோக்கி செல்வது சிறப்பு அதனால இவர் அங்கேயே ஃபாலோ பண்றதா சிறப்பாக இருக்கணும் ஆப்ரேஷன் பண்ண காரணத்தினால அதற்கான வழிமுறைகளை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அதை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஏன்னா பொறுமையாக தான் இருக்கணும் சரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இயற்கையாக உள்ளுக்குள்ளே நடக்கிறதுக்கான எல்லா தீர்வுகளும் நம்மிடம் இருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படின்னும்பொழுது நவீன மருத்துவம் செல்வது தான் சிறப்புன்னு சொல்லியிருந்தோம் அடுத்த ஒரு காலரும் இருக்கிறாங்க பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய டிவி வால்யூம் நல்லா குறைச்சிடுங்க தயவு செய்து உங்களுடைய தொலைக்காட்சி ஒளி அளவை குறைச்சிடுங்க உங்க பெயர் சொல்லுங்க ஹலோ லதா ஆ லதா உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்கமா கேள்வி வந்து போன் மூலமா பேசுங்கமா ஹலோ எங்க இருந்து பேசுறீங்க ஆ எங்க இருந்து பேசுறீங்கமா நான் மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மதுரையில இருந்து சரிங்கமா உங்க கேள்விகளை கேளுங்க ஐயா காத்துட்டு இருக்காங்கமா

நம்மளுடைய தொலைக்காட்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோருக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை வழங்காமல் பழுதுபாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சமுதாயத்தை பழுதுபாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நாம் பார்க்குறோம் அப்போ தயவு செய்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே போய் சேரணும் அப்போது இந்த மாதிரி தொலைக்காட்சி பார்த்துட்டே பேசும் பொழுது நாம் பேசுகிறது வந்து நமக்குமே புரிய புரியாது மற்றவர்களுக்கும் அது போய் சேராது நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மற்றவர்களை உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் உபயோகப்படக்கூடிய வகையில் வாழணும் மகிழ்வுத்து மகிழ் என்ற அடிப்படையில் தயவு செய்து வரக்கூடிய கால்ஸாவது கொஞ்சம் தொலைக்காட்சி விட்டு தள்ளி வந்து பேசுங்கள் இல்லை உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா மெட்டபாலிசம் அப்னார்மலில் குண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க இல்லையா குழந்தை பிறப்பு இல்லாதவர்கள் என்ன காரணம் மேஜராக சொல்லப்படுகிறதுனா ஃபைபராட் கட்டி பிசிஓடி கட்டிகள் இன்டர்மெண்ட் சுவர் வந்து கம்மியாக இருக்குது இல்லை வந்து சினை முட்டை உற்பத்தியாகலை சினை முட்டை வளர்ச்சி இல்லை அடுத்ததாக உடல் பருமை இல்லைங்களா ஸோ இது இதுக்கான பதில் நான் சொல்லும் இது அந்த கண்டிப்பாக உடல் பருமன் குறைஞ்சிருவாங்க கேள்விகளுக்கு போய் எல்லாமே சரிங்க இப்போ அதான் இப்போ பெண்களில் மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா உடல் பருமன் தான் ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படின்றாங்க பிசிஓடி கட்டி இருக்கு இதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றாங்க எடுத்த பிறகும் திருப்பி வளருது அப்படின்றாங்க இதுதான் வந்து பெண்களுக்கு அடிப்படையாக இருக்கு அது பார்த்தீங்கன்னா மாதவிடாய் ஒரு சிலருக்கு வர மாட்டேங்குது அதுலேருந்து அப்படியே லீட் ஆகி பிசிஓடி குழந்தையின்மை இப்படி போயிடுது ஸோ அதனால சின்ன வயசுலேயே போய் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாமா அப்படின்ற கேள்விகளும் வருது இதற்கான அடிப்படை இந்த உடல் பருமன் தாங்க ஐயா நான் உங்களுக்கு கேட்குறேன் உடல் பருமனாக இருந்தவங்க குழந்தை பெற்றதே இல்லையா பெற்றிருக்காங்க ஆமாம் உடல் பருமன் தான் காரணம் சொல்கிறீங்க அதுவும் ஒத்துக்க மாட்டேன் அதாவது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா காரணத்தை தேடுகிறார்கள் வியாதிக்கான காரணத்தை தேடுகிறார்கள் அவ்வளோதான் உடல் பருமன் நினைப்பது நிறைய நடிகர்கள் நடிகைகள் நான் சொல்ல முடியும் நடிகைகளை சொல்ல முடியும் நிறைய அரசியல்வாதிகள் நமக்கு தெரிஞ்சவங்களே நல்ல உடல் பருமன் இருக்கும் எத்தனை பேர் குழந்தை பெற்றிருக்காங்க அப்போ ஒல்லியாக இருக்கும் அத்தனை குழந்தை பிறந்திருக்கா அடுத்து யோசிக்கிறோமா இல்லையா அதெல்லாம் காரணம் கிடையாது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அவ்வளோதான் அப்போ பருமன்றது வியாதி கிடையாதுங்களா உடல் பருமன் அப்படிங்கிறது வியாதியாக இருந்தாலுமே குழந்தை பிறப்புக்கு தடையாக இருக்காது அதை நம்ம யோசிக்கணும் நாம சரி இப்போ நம்ம இதுக்கு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா சரி நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் நான் நடுவில் கால்ஸ் வந்தாலும் கொடுங்க நான் அவங்களுக்கும் பதில் கொடுப்போம் நாம உடல் பருமன் அப்படிங்கிறது நான் வ அதுக்கப்புறம் வரேன் நான் சினை முட்டைக்கும் நான் கடைசியாக வரேன் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த கருமுட்டை வளர்ச்சி இல்லாததுக்கு இந்த பீசோடி கட்டி உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா மென்சுரல் சைக்கிளின் தள்ளி போகிறது இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை மென்சுரல் அப்படிங்கிறது இதுதான் ஆரோக்கியமான உடம்பு அந்த இருபத்தெட்டு நாள் அப்படிங்கிறது அமாவாசை பருணம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் தான் வரும் நிலவை மையமாக வைத்து தான் இந்த அண்டகம் இயங்கிட்டுருக்கு அந்த இந்த கருப்பு இயங்கிட்ருக்கு இப்போது நம்ம எல்லோரும் சொல்கிறது குழந்தை பத்து மாதம் அப்படிங்கிறோம் ஆனால் பத்து மாதம் கிடையாது டூ எயிட்டி டேஸ் தான் இரநூத்தி எண்பது நாள் தான் பத்து மாதம் கிடையாது அப்போ இரநூத்தி எண்பது நாள் அந்த குழந்தை வளர்ச்சி அப்போ எப்படி இந்த நிலவை மையமாக வைத்து அதனால இருபத்தெட்டு நாள் கேவரை ஆனால் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அது சரியாக இல்லை மென்சஸ் அப்படிங்கிறது இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை வரணும் ஏழு நாள் ஃப்ளோர் இருக்கணும் ஏழு நாள் ஃப்ளோர் இருக்கணும் அந்த ஏழு நாளும் எந்த விதமான வழிகள் இல்லாமல் அது மென்சஸ் போகிறது தெரியக்கூடாது அந்த வழிகள் இல்லாமல் அவர்களுக்கு மென்சஸ் ஆகணும் அந்த மென்சஸ் சமயத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பலவீனங்கள் ஏற்படக்கூடாது உடலுமுள்ள வழுங்கி இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் ஏற்படணும் ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன் மூணு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் இந்த மாதிரி தான் இன்றைக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மென்சொல் சைக்கிளிங் அப்படிங்கிறதே இருக்குது நிறைய பெண்கள் கேட்டால் சொல்லுவாங்க மென்சொல் சைக்கிளி நல்லா நல்லாயிருக்குங்க எப்படிங்க ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை வந்துடுங்க அது இது வந்து இதுதான் அவங்களுக்கு பழக்கம் இதுதான் ஆரோக்கியம் நினைக்கிறாங்க ஒரு சில பெண்கள் முப்பத்தஞ்சு நாற்பது நாளுங்க அது அப்படி தான் வரும் எனக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் அப்படி தான் இருக்கும் அவங்கலாம் பார்த்திங்கன்னா மின்சுரல் சைக்கிளிங் சரியில்லாதவர்கள் அத்தனை பேத்துக்குமே சர்க்கரை பிபி தைராய்டு வலி முதுகல் நடக்க முடியாமல் நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் அடிப்படையாக தான் அப்போது மின்சுரல் சைக்கிளிங்க ஏன் தள்ளி போகுது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மின்சஸ் ஆகும் ஒரு நாள் ஆனாலே பெரிய சும்மா பட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் அதுக்கு மேலே மின்சுரல் இருக்காது சும்மா லேயஸாக இருக்கும் அப்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு புரியும் நான் கழிவுகள் சொல்ல மாட்டேன் என்ன காரணம் அது இறந்து போன உயிர்கள் உயிர்களினுடைய தொகுப்பு உண்டா இல்லையா அந்த கருமுட்டை உள்ள அது பலவீனமாகி வெளியில் வருது அது ஒரு உயிர் அதை போய் நம்ம வந்து கழிவு கழிவுன்னு சொல்லக்கூடாது அப்போ அது வெளியே வந்தால் தான் அடுத்து புதுசாக உற்பத்தி ஆகணும் அப்போ இது முறையாக இல்லாததுனால தான் குழந்தை பிறப்பு வந்து தாமதமாகுது சரி இதற்கு என்ன காரணம் காரணம் இருக்குமா இல்லையா என்ன காரணம் அணிமிக்னு சொல்லுவாங்க ரத்தம் இல்லை ரத்தம் குறைவாக இருக்குது அனிமிக் அப்படின்னா என்னென்னா ரத்தத்தில் இரும்பு சத்து குறைவாக இருக்குது ஹீமோ குளோபின் அப்படின்னு சொல்கிறோம் ஹீமோ அப்படின்னா அயன் குளோபின் அப்படின்னா புரோட்டீன் அப்போது ஹைரிச் புரோட்டீன் ஹைரிச் அயன் இது ரெண்டும் இருந்தால் தான் ரத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பண்ணுறோம் மூக்குல தான் சுவாசிக்கிறோம் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மீட்டர் வச்சு பார்க்குறோம் கைகள் வச்சு பார்க்குறோம் அப்போ இந்த கைகள் வச்சு பார்க்கும்போது எப்படி ஆக்சிஜன் இன்டேக் நமக்கு தெரியுதுன்னா அந்த ரத்தத்தில் எவ்வளோ அயன் இருக்கு புரியுதுங்களா அதுதான் நமக்கு வந்து ஆக்சிஜன் அளவு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது மிக 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 முக்கியமாக ரத்தம் உற்பத்திக்கு இருக்கிறது ஆனால் அந்த இரும்பு சத்து எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் கிடைக்கும் சூரிய ஒளி மொழியமாக கிடைக்கும் நிலவு ஒளி மிக முக்கியமாக நிலவு நிலவு ஒளி இன்றைக்கு மூன்றாம் பறை தெரியுமா மூன்றாம் பறை அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதம் மனோகாரகன் நிலவு நிலவு அப்படிங்கிறது பராசக்தியுடைய அம்சம் சிவபெருமான இடத்துல பார்க்கலாம் நீங்கள் நிலவு வச்சுருப்பார் மேலே இன்றைக்கி பராசக்தியுடைய ஆசி மருளும் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி அப்படி பூமியில் அப்படி நிறைஞ்சு வலியும் எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் பேரானந்தமாக இருக்கணும் வெற்றிகளை குவிக்கணும் நமக்கு வந்து அந்த வெற்றிக்கான திறவுகள் கிடைக்கணும் அப்படின்னா இன்னைய நாளை பயன்படுத்தணும் ஒன்றும் இல்லை ஒரு மூணு விளக்கு எடுத்துகிட்டு நிலவுக்கு நம்ம வச்சு வழிபடணும் முதல்ல இன்னைக்கு ஒரு மணி நேரம்தான் தெரியும் ஒரு முக்கால் மணி நேரம் தெரியும் நேருக்கு நேராக நம்மளுடைய நிலவை ஏன்னா மூன்றாம் பறை பார்த்து என்ன கேட்டாலும் கிடைக்கும் நேரடியாக பார்க்கணும் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்ணை விடக்கூடாது பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது மறைய வரைக்கும் பார்க்கணும் மேற்குவனத்தில் தெரியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன பார்த்துக்கிட்டே நீங்கள் எது வேணால் க சொல்லலை ஆயிரம் பிறையை பார்த்தவன் வந்து மோட்சன் நம்ம சொல்கிறாங்க புராணத்தில் அவ்வளோ அற்புதங்கள் கிடைக்கும் என்னென்னா இப்போது ஒரு லென்ஸ் இருக்குது சூரிய ஒளி அப்படி வச்சு காமிக்கிறோம் உடனே ஒரு பேப்பர் பற்றிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் ஒரு இடத்துல வந்து சக்தி குவிக்கிறோம் இன்றைக்கி நிலவுடைய ஒட்டுமொத்த சக்தி ஒரு ரிங்கு மாதிரி அது வெளிப்படும் நிலவுடைய சக்தி முழுமையான சக்தி ஒரு 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 அந்த பிறகு மாதிரி இருக்கிறதில் அவ்வளோ சக்தி வெளிப்படும் நீங்கள் பௌர்ணமி கூட அவ்வளோ இருக்காது இன்றைக்கி அதனால தான் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இந்த மூன்றாம் முறைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவங்க பண்டிகைலாம் பாருங்களேன் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காங்க அவங்க வந்து வணங்குறது வந்து மூன்றாம் முறை

நடக்கவே நடக்க இல்ல எத்தனை வயசுல இருந்து இருக்கு உங்களுக்கு ம் சரி நீங்க அப்பாவ கூட்டிட்டு நான் கோயம்புத்தூர் வரும்போது வந்து பாருங்க கோயம்புத்தூர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் நான் இருபத்தி ஏழாம் தேதி நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் வந்து பாருங்க நான் இலவசமாக தான் பார்ப்பேன் பைசாலாம் வாங்க அதுக்கு உங்கள் உடம்பெல்லாம் குறைச்சிடலாம் உடம்பெலாம் குறைச்சி நல்லபடியாக மேற்கொண்டு சக்கரை பீப்பி வேறு எந்த வியாதி வராமல் தடுத்துக்க முடியும் பட் இந்த தசை சில அலட்சி நோய் மயோபதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோய் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல் உடனடியெலாம் நடக்க வச்சிட முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று வருடங்கள் ஆனால் தான் ஓரளவுக்காவது உங்களை எழுப்பி நடக்க வைக்க முடியும் ஐயா தம்பி கேட்குதா தம்பி அதனால் வாங்க இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் உடம்புலாம் வெயிட்லாம் இருவீங்க மற்ற உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் பட் நடக்கிறது குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷமாவது ஆகும் ரெண்டு வருஷம் கிடையாது ஒரு ஒரு ஆறு மாதத்துலேயே ஓரளவுக்கு எந்திரிக்கலாம் ஆரம்பிச்சிடு தம்பி ஆனால் அது முழுமையாக உங்களுக்கு நூறு சதவீதம் சரி பண்ண முடியாது ஒரு அறுபது எழுபது பண்ணாவே பெரிய விஷயம் வாங்க பார்த்துக்கலாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள்

பாப்பாக்கு என்ன விசையாச்சு? பப்பா ஓகே. பாப்பா படிக்குதுங்களா? 5 1 படிக்குறா. நீங்க மல்லிகாதான். ஓகே. உங்க பேர் மல்லிகை சார். உங்க பேர் மல்லிகை தானம்மா பாப்பாவுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுக்குவீங்களா? பாப்பாவுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுக்குறீங்களா?

என்ன பூ இருக்கட்டும் பாருங்கள் மல்லிகை பார்த்தாவே அது இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அது நீங்கள் இருக்கலை அவன் ஈர்க்க வைக்கிறான் அவங்கள அந்த கர்ப்பப்பை பலம் பெறணும் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் கரையணும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள்லாம் வெளியேறணும் கர்ப்பப்பை பலம் பெறணும்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ இருந்தால் குழந்தைய பிறக்கும் மல்லிகைப்பூ மட்டும்தான் அப்போ முதல்ல பெண்கள் மல்லிகைப்பூ வைக்கணும் இன்றைக்கி ஸ்டைலாக இருந்துக்கிட்டு ஒரு பூ வைக்கிறதில்ல ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள் இது ஒரு மிக முக்கிய காரணம் அந்த மல்லிகைப்பூவை நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த பூவை சுவாசிக்கும் பொழுது நமது ரத்தத்தில் சுவாசத்தில் இந்த ஈர்ப்பு சக்தி இறை சக்தி முழுமையாக நமக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும் அது கர்ப்பப்பை பலப்படுத்தும் மல்லிகைப்பூ ரசம்னு ஒரு ரசம் இருக்குது மல்லிகைப்பூ ரசம் அவ்வளோ அருமையான கர்ப்பப்பை பிரச்சனை சரி பண்ணுறது சரி பண்ணுறதில் மிக முக்கியமாக இருக்கும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல அந்த கிளாண்டு முழுமையாக சரியாயிரும் நான் சொல்கிறது மல்லிகைப்பூ ரசம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மல்லிகைப்பூ வைக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாண்ட் இங்கே தான் இருக்குது அந்த கிளாண்டு சுருங்கிறது கிளாண்டு ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே மல்லிகைப்பூ தான் ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து த தைராய்டுக்கு சொல்கிறது என்னென்னா மல்லிகைப்பூவை அரைச்சி வெத்தலையோடு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் லேசாக சுண்ணாமல் வச்சுட்டு நீங்கள் தடவ தைராய்டு கிளாண்டு சரியாயிடும் மல்லிகைப்பூ வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவ குணம்

இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா இட்லி பாத்திரத்தில் அந்த மேலே ஓட்டையாக இருக்கும் அங்கே வந்து மல்லிகைப்பூ போட்டு வச்சிடணும் அது வந்து ஊசி மல்லி தான் பெஸ்ட்டு மல்லியில் ஊசி மல்லி ஆமாம் அதை மல்லி போட்டு வச்சிடணும் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணீரை வைக்கணும் அப்போ சூடு பண்ணும்பொழுது மேலே மல்லிகைப்பூவில் பட்டு அந்த ஆவி பட்டு அந்த எல்லாம் கீழே வந்துடும் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் எப்போயும் ரச வைக்கிற மாஞ்சி பூண்டு ஜீரகம் அதெல்லாம் போட்டு நீங்கள் நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி வைக்கணும் அவ்வளோ தான் ஆனால் அவ்வளோ மருத்துவ குணம் கர்ப்பப்பைக்கு இதை விட ஒரு சிறப்பான மருந்து இல்லை அவங்க டக்குனு மளிகைன்னு வந்த நாள் டக்குனு ஆகும் எனக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தும் இதை பண்ணால் போதும் சரிங்க நர் நான் வந்து சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணால் போதும் சரிங்க அடுத்து ஒரு நேரமே இருக்கிறாங்க பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பெயர் சொல்லுங்கள் மணிகண்டன் மணிகண்டன் ஐயா இங்கேருந்து அழைக்கிறீங்க அவங்க கேள்விகளை கேளுங்க ஐயா காத்துட்டு இருக்காங்க சார் வணக்கம் ஐயா வணக்கம் 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 எங்க வலிக்குது வலது பக்கமா வலது ஐயா இல்ல இருந்து இருக்குங்க ஐயா எவ்வளவு நாளா இருக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லுங்க ஐயா எடுத்துட்டு ஐயா வேற பிபி சளி அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் எதுவும் இல்லை அது இல்லாமல் வலிக்காது உங்களுக்கு ஆப்ரேஷன் சரி ஐ நிகழ்ச்சிகளில் போகலாம் நம்ம முதல்ல தயவு செய்து கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்க இந்த டிவி பக்கத்தில் இருந்து பேச வேண்டாம் மார்பகத்தில் வலி அப்படின்னாவே நீர் கொத்துக்கிட்டா வலிக்குமா மார்பகத்தில் நீர் கொத்துக்கிறது நீர்னால் சளி சளி வந்து பார்த்திங்கன்னா கொத்துக்கிறது வெள்ளை மலம் நம்ம சொல்லுவோம் வெள்ளை மலம் என்பது சளி இன்றைக்கு ஏற்படக்கூடிய மரணத்திற்கு மிக முக்கிய காரணம் வந்து இந்த சளி தான் சளி முழுமையாக அடைக்கிறது தான் இன்றைக்கு பெரிய பெரிய நபர்கள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மரணம் அடைஞ்சிடும் என்ன சொல்லுவாங்கன்னா மூச்சு திணறல் இல்லைங்களா அதனால் அந்த காரணமாக வந்து அவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்டிருக்குறோம் அப்போ அந்த சளி அப்படிங்கிறது மரணத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு யமனாக பார்க்கப்படுகிறது அகத்தில் அதான் சொல்கிறாரு அகத்தில் என்ன சொல்கிறாருன்னா சளி தான் உங்களுக்கு யமனுங்கிறார் சளி நீ கோக்காமல் பார்த்துக்கணும் அப்போ சளி இருக்கக்கூடாதுன்னா சளி இருக்கணும் நான் இருக்கணும் வாத பித்த கபம் சளி இருக்கணும் ஆனால் அது அளவோட சமநிலையில் இருக்கணும் சளி இருந்தால் தானே மூட்டு உங்களுக்கு வந்து மடக்க முடியும் சைனோவில் ஃபுட் சளி தானே வந்து சளி தானே எல்லா ஜாயின்ஸில் இருக்கிறது எல்லாமே அப்போது ரத்த நாளங்களுக்கு உள்ளுக்குள்ள பிறகு வெள்ளையாக இருக்கும் மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அது சளி தான் சளி படலம் தான் அப்போ அந்த சளிங்கிறது ஒட்டுமொத்த மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சளியாக இருக்குது அதுதான் அவர்களுக்கு வழி ஏற்படுத்துது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னா நம்ம யூடியூப்பில் கூட இருக்குது அதாவது டாக்டர் நவீன்பாளர் டிவியில் இருக்குது நம்ம எதுலேயும் பேசியிருக்கோம் நம்ம சளியை முழுமையாக வெளியேற்றுவது அப்படின்னு அந்த நிகழ்ச்சி அந்த பாருங்கள் அது முழுமையாக அந்த சளி வெளியே போயிடுச்சுன்னா வழிகள் காணாமல் போயிடும் சரிங்க நம்ம பெண் நலம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் குறிப்பாக அந்த உடல் பருமன் விட்டமின் டி வந்து இருந்து கிடைக்கும் நிலவு ஒளி அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஐயா தொடர்ந்து நம்ம அதை சொல்லாங்க ஓகே அப்போ வந்து நிலவு ஒளி அப்படிங்கிறது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக ஆரோக்கியம் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணம் நான் மனமே நேற்று நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது இன்றைக்கி நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ நைட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா காலையில் வந்து புதுகத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்க மனசில் நினைச்சிங்க இன்றைக்கி வந்துட்டீங்க இப்போ தானே கையை தூக்குறேன் இந்த கையை தூக்குறதுக்கு பின்னாடி எலும்பு வந்து வேலை செய்யுது நரம்பு வேலை செய்யுது தசைகள் வேலை செய்யுது மேலே தூக்குறதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது அப்போங்க பிபி ரைஸ் ஆகுது எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜன் பயாக்கணும் ரத்தம் போயாக்கணும் அப்போயோ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இந்த கையை தூக்குறதுக்கு எலும்பு தசைகள் நரம்புகள் ரத்தம் மண்ணை வந்து நாளங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி அதிகரிக்கணும்னா உங்களுக்கு பம்பிங் பண்ணுறதுக்கு ஹார்ட் வேலை செய்யணும் பிபி அதிகிறதுக்கு அட்டினோம் சுரப்பி வேலை செய்யணும் கிட்னி வேலை செய்யணும் இவ்வளவும் ரத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளின் வேலை செய்யணும் இவ்வளவு வேலை செஞ்சால் ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறதுக்கு நுழைவில் வேலை செய்யணும் இவ்வளவும் வேலை செஞ்சால் கை தூக்க முடியும் ஆனால் இவ்வளையும் வேலை செஞ்சு வச்சது என் மனம் கையை தூக்கணும்னு நினச்சேன் அந்த நினைக்கிற நினைப்பு இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு செய்ய தூண்டுச்சு அப்போ அந்த எண்ணம் அப்படிங்கிறது மிக முக்கியம் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் நம்ம கடந்த காலங்களில் நாம என்ன நினைச்சு எதை செயல்படுத்தினோமோ அதுதான் இன்றைய வாழ்க்கையாக நம்ம இருக்கு இன்றைக்கு நாம என்ன நினைக்கிறோமோ எப்படி செயல்படுத்துறோமோ அது நாளைய வாழ்க்கை வாழ்க்கைங்களா அப்ப இந்த எண்ணத்துக்குரியவன் நிலா மனோகாரகன் அப்ப மனதை சரி செய்ய வேண்டும் என்றால் நிலாவை பார்க்கணும் இப்ப ஏன் பேசிகிட்டு பேசாம அதுதான் மிக முக்கியம் சரி இன்றைக்கு ஏற்படக்கூடிய ஆர்டிசம் நிறைய குழந்தைகள் மன வளர்ச்சிக்குன்ற குழந்தைகளாக ஆர்டிசம் பேபிஸ் நடக்க முடியாத குழந்தைகள் பையன் சொன்னால் பார்த்தீங்களா இருபத்தி மூணு வயசு தான் ஆச்சு கோயம்புத்தூர்லேருந்து சார் நான் பிறந்ததுலேருந்து நடக்க முடியல உட்காந்து இருக்கிறேன் எந்திரிக்க முடியல இதெல்லாம் என்ன காரணம் இந்த மனோக்காரகனுடைய பாதிப்பு புரிதுங்களா அப்போது இந்த நிகழ்வுகள் ஃபிட்ஸ் வருமாருங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் சார் நிலவில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது என்ன சார் சொல்கிறீங்க அதை பார்த்தா சரியாக போயிருமா அதை பார்த்தா உடம்பு சரியாயிருமா தோணுதா இல்லையா தோணுதா இல்லையா ஏன் வந்து உங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து கடல் பொங்குது பௌர்ணமிக்கு அன்னைக்கு கடல் பொங்குது அவ்வளோ பெரிய கடல் பொங்கி இருக்கா இல்லையா ஆமாங்க ஐயா அப்போ அது எப்படி நடக்குது ஏன் அந்த நாளில் நடக்கணும் அப்போ அந்த நாளில் வந்து இந்த பூமி ஏதோ ஒரு பிள்ளைகள் நடக்குதா இல்லையா அப்போ அந்த ஆற்றல் இருக்கா இல்லையா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிகமாக மாறும் பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு அமாவாசை சொல்லுவோம் அமாவாசை இருந்துச்சுங்க சொல்றாங்களா இல்லையா அப்போ ஏன் அப்ப வந்து அந்த மனசு அந்த பைத்தியம் இல்ல ஃபிட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் அதிகமாக ஏன் அப்படி ஆகுது அப்போ இந்த மூளைக்கும் மனசுக்கும் இந்த நிலவுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா நிச்சயமா தொடர்பு இருக்குங்க ஐயா அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது மேம்போக்கா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அடிப்படை ஆளுங்கள் எப்படி இங்கே குணமாக செல்போக்கா இல்லை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தான் சூரிய பகவான் சந்திர பகவான் பூமி இந்த மூணையும் நம்ம ஒருங்கிணைச்சு வாழ்க்கை நடத்தினாவே வியாதி இல்லை ஜெயக்கம் நம்மளுடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களிடம் இருந்து அவரிடம் இருந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் சேர்த்து வாழ்வியல் ரகசியங்களையும் சேர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுக்கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மூன்றாம் பிறை அப்படின்னு சொன்னோம் அந்த சந்திரனினுடைய இன்னொரு அதிசயத்தையும் நமக்காக வந்து ஐயா விளக்கிட்டு இருக்காங்க ஐயா நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு ஒரே ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க பேசிடுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா உங்க பெயர் சொல்லுங்கம்மா

இந்த நிலவு என்பது நமது உடலோடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தான் கர்ப்பப்பை அப்படிங்கிறது இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை மென்சஸ் ஆகுது நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த கணக்கு கரெக்டாக வந்துடும் குழந்தையே பத்து மாதங்கிறது இரு இரநூத்தி ஐம்பது நாள் பத்து மாதம் கரெக்டாக அப்போது இந்த நிலவு சாதாரணமாக அடைச்சிடக்கூடாது ஏன்னா என்னைக்காச்சும் நிலவு உட்காந்து பார்த்துருக்கம்மா சூரியனே பார்க்குறதில்ல நம்ம நேராக வரோம் காரில் ஏறுறோம் இல்லை முடியும் வரோம் அந்த போர்ட்டி நிற்போம் உள்ளே வந்துடுவாங்க உடனே ஏசி ரூமு உடனே வெளியில் போக வேண்டியது போகும்போதே நைட் ஆகிரும் இந்த சூரியனை பார்க்குறதே கிடையாது அந்த சூரிய நமஸ்காரன்னு ஒரு நமஸ்காரம் இருக்குது நீ எதையுமே செய்ய வேண்டாம் நீ யோகா பண்ண வேண்டாம் வாசயோகம் பண்ண வேண்டாம் எதையுமே பண்ண வேண்டாம் இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே பண்ணினா ஒட்டுமொத்த உடம்புல இருக்கக்கூடிய அவன் சொன்னாங்களே உடல் பருமன் அதெல்லாம் காணாமல் போயிடும் அதான் எப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம் ஆக்சுவல் இன்றைக்கி அது பேச முடியாது அந்த டாப்பிக் போல போக முடியாது டைம் ஆயிடுச்சு நாளைக்கு தான் பேச முடியும் அப்போ இந்த சூரியன் சந்திரன் அவன் அந்த ரெண்டு பேர் தான் நமக்குள்ளே அனைத்துமே பூமி வந்து உடல் அப்போ செய்து இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மருத்துவத்தில் வந்துடுவோம் எல்லாருமே இன்றைக்கு ஒரு மூன்று விளக்கு ஒன்று சூரிய பகவானுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று நிலவுக்கு அந்த மூன்றையுமே சந்திர பகவானை பார்த்து வேண்டியதெல்லாம் கேட்கணும் பாசிட்டிவ் மட்டும்தான் பகவானுக்கு சந்திர பகவானுக்கு பூமி மூன்று விளக்கு அப்போது ஒட்டுமொத்தமாக என்ன கட்டாலும் கிடைக்கும் எப்படி தெரியுமா வந்து வேண்டக்கூடாது எனக்கு கடன் இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது அப்படின்னா தான் வரும் கடன் தான் வரும் இப்போது ஒரு பையன் ரெண்டு பேசங்க போகிறாங்க கடன் விட்ட வேண்டாங்க ஒருத்தன் நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு வேண்டாம் இன்னொருத்தன் நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டாம் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேணும் ஃபெயில் ஆயிடுவோம் அது வெறுப்பு அந்த எண்ணமே வரக்கூடாது அந்த அந்த நேர்மறையான வார்த்தைகள் கூட வரணும் பேசும்போது என்றைக்குமே என்ன பண்ணணும் தெரியுமா வாயில் எடிட்டிங் வச்சுக்கணும் அப்படிதுங்களா எந்த சூழ்நிலையிலும் எடிட்டிங்கோடு பேசினோம்னா நல்ல வார்த்தைகள் வரும் பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பேசணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பேச்சு தான் இன்றைக்கி வந்து எல்லோரையுமே விரோத்தை சம்பாதிக்குது காதில் ஃபில்டர் வச்சுக்கணும் எந்த விதமான கெட்டதையும் நம்ம எடுத்துக்கூடாது எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் திட்டத்தான் செய்வானுங்க ஆர்த்தியா தெரியாதா பண்ணுவான் நீ சொல்லி என்ன போதும் எனக்கு நான் உழைக்கிறேன் ஆமாவும் இல்லையா அதை மட்டும் மையம் கொண்டால் போதும் அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் காதில் வாங்கினா நமக்கு டென்ஷன் தான் அவன் தூக்கம் வராது நம்ம உடம்பு நம்ம எடுத்துப்போம் புழுதுங்களா இல்லையா அப்போது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் செயலாக மாறுது ஸோ இன்றைக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் பேசணும் அருமையான நாள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் நான் இந்த முப்பது நாளில் இன்னைக்கு தான் அருமையான நாள் பிறை தெரியக்கூடிய அந்த நாளில் அந்த நேரத்தில் மாடியில் பார்த்துட்டோ இல்லை எங்கேயாச்சும் நின்று பார்த்துட்டோ இறைவன் இடத்துல என்ன நல்லா வேண்டுமோ பாசிட்டிவ் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் என் குழந்த நல்லா இருக்கணும் எனக்கு வந்து எல்லோரும் வந்து நல்ல உறவுகள் வேணும் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக இருக்கணும் எனக்கு குழந்த வேணும் குழந்தை இல்லாதவங்களாம் இன்றைக்கி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும் இன்றைக்கி குழந்த இல்லாதவங்களுக்கான சிறப்பு குழந்த இல்லாதவங்க குழந்தை எனக்கு வேண்டும் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு ஆற்றலை எனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு நீ வேண்டாம்னா நடந்தே தீரும் இதை எனக்கு எல்லாரும் செய்யணும்னு கேட்டிருந்த அந்த கேள்வி கர்ப்பப்பை பிரச்சனைகள் அப்படி அப்படின்னு இல்ல அதாவது என்ன திரும்ப சொல்றேன் இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் கட்டி ரெண்டமண்டி பிரச்சனைகள் உடல் பருமன் இல்ல மென்சஸ் அதிகமாகிறது கம்மியாகிறது இதெல்லாமே வந்து அடுத்த வாரம் தான் பேச முடியும் அது வந்து ஒரு கரெக்டாக ஃபுல் சப்ஜெக்ட் அது அது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வாரம் முடிச்சிடலாம் நம்ம கண்டிப்பாங்க ஏதாவது அந்த நிலவு பத்தி நீங்க சொன்னோன்னு தான் இப்போ அந்த நிலா சோறு நமக்கு நினைவுக்கு வருது தேன் நிலவு அப்படின்னு சொல்றது நினைவுக்கு வருது எல்லாமே வந்து சும்மா வார்த்தைக்காகவும் அதை வந்து நம்ம ஒரு திரைப்படத்தில் பார்க்க வரதுக்கான ஒரு வார்த்தையாக தான் நினைக்கிறோம் ஆனா அது மனம் சார்ந்த விஷயம்ன்றது எங்களுக்கு இப்போ தான் என்னைக்குமா நீ வந்து அந்த முழு நிலவு அந்த நிலவு குழிகள்னு நம்ம சொல்லுவோம் நிலவு குளியல் அந்த நிலவு குளியல் நிலவோடு இணைஞ்சு அந்த ஒரு நாள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தங்கரை கடல் பக்கம் வந்து போயிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க அப்பெல்லாம் குட்டி நலம் கூட நிலவு தான் எதுக்குன்னா நிலவுடைய ஆற்றலை பெறுவதற்காகத்தான் அதனால் தயவுசெய்து இன்றைக்கி யார் என்ன நினச்சி அந்த இடத்துல இன்னைக்கு வணங்கினாலுமே முழுமையாக சரியாயிரும் ஸோ கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு நான் ஒரு சும்மா அடிப்படையாக இன்றைக்கு வந்து கால் இருந்தால் இருக்கான பேசுங்க இல்லை ஓகே அடிப்படையாக என்னென்னா பழம் இருக்குது இல்லையா பழம் சாறு அப்படிங்கிறது கர்ப்பப்பை வந்து பலப்படுத்தும் இப்போ மேலோட்டமாக சொல்லிடுறேன் நான் டீப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் பேசுகிறேன் அதே மாதிரி வெற்றிலை சாறு அப்படிங்கிறதும் உங்களுக்கு உங்களுக்கு முழுமையாக கர்ப்பப்பை பலப்படுத்தும் அதனால தான் வந்து அந்த காலத்தில் வெற்றிலை பாக்கு இரவில் போட்டு படுப்பாங்க அதாவது தாம்பூலம் தரித்தால் கர்ப்பம் தரிக்கும் கர்ப்பம் தரிக்க வேண்டுமென்றால் தாம்பூலம் தரிக்க வேண்டும் இதை வந்து முதல்ல மக்கள் புரிஞ்சிக்கணும் தாம்பூலம் என்னென்னா என்னென்னு நான் வெற்றிலை கருப்பு வெத்தலை இருக்கணும் பாக்கு இருக்கணும் அந்த பாக்கு இந்த வாசனை பாக்காக இருக்கக்கூடாது கொட்டை பாக்கு இருக்கக்கூடாது சீவல் 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 இருக்குது ஏன்னா சீவல் தான் பச்சையானது இதெல்லாம் வேக வைக்கிறது பாக்கை வேக வச்சது அந்த பாக்கு இருக்கக்கூடாது சீவல் வாங்கிக்கணும் வெற்றிலை வாங்கிக்கணும் சுண்ணாம்பு இருக்கணும் ஏலக்காய் இருக்கணும் கொஞ்சம் மாசிக்காய் கொஞ்சம் ஜாதிக்காய் கொஞ்சோண்டு கடுக்காய் பொடி லேசாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் குல்கந்து இதெல்லாமே நம்ம வைக்கும் பொழுது அதுதான் தாம்பூலம் இந்த தாம்பூலம் தரித்தால் கர்ப்பம் தரிக்கும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள் அத்தனைக்குமே இது ஒரு மருந்து மருந்து இல்லை இதுதான் அருமருந்து இன்னும் சொல்ல போனால் நம்ம நேர்களுக்கு வந்து இதெல்லாம் ஞாபகத்துக்கு படுத்தி பார்க்கணும் கணவன் என்ன பண்ணுவாருன்னா மென்று மனைவி கொடுப்பாங்க மனைவி மென்று கணவன் கொடுப்பாங்க இதெல்லாமே அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தினமும் அதனால பத்து குழந்தைங்க பிறந்தது பதினைந்து குழந்தைகள் நீங்கள் பிறந்தது காரணமே இந்த ஒரு அப்போ தான் அந்யோன்யம் இருக்கும் பாசம் இருக்கும் அதை தாண்டி இந்த வெற்றலை பார்க்கப்படும் பொழுது அந்த ஆணுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் பெண்ணுக்கு போகும் பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகள் பரிமாற்றம் நடக்கும் அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலையில வந்து பெண்ணை சாப்பிட சொன்னது இதெல்லாம் இன்னைக்கு அப்படின்வாங்க ஆனால் அதுவும் நம்ம ஆண்களுக்கும் பிரச்சனை தான் வந்து பல் விளக்குறது இல்லை அருவ வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக வச்சிக்கிட்டு அப்படி எப்படி சாப்பிடுவாங்க போய் அதையும் பார்க்கணும் நம்ம ஆனால் உண்மை என்னென்னா அப்படி கட்டுக்கோப்பாக இருந்தாங்க அந்த காலத்திலலாம் அதெல்லாம் உடலில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து சுத்தப்படுத்திக்கணும் மனசை சுத்தப்படுத்திக்கணும் இந்த மாதிரி இருந்தாவே குழந்தை பிறப்புக்கான அடிப்படை ஆதாரமாக இருக்கும் இடையே வந்து ஒரு சில நாட்கள் நம்ம இந்த ஊரடங்கின் காரணமாக நீங்க பல ஊர்களுக்கு இல்லைங்களா ஐயா இப்போ நீங்க இருக்கீங்க இல்லைங்களா அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஊர்கள் எல்லா ஊர்களுக்குமே வந்து நம்மளுடைய மருத்துவர் ஒரு டீம் இருக்கு மாதேஸ்வரன் இருக்காரு நம்ம செல்வகுமார்னு இருக்காங்க அப்புறம் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஊர்களுக்குமே போறாங்க நான் வந்து அடுத்த திங்கட்கிழமை மட்டும்தான் பஸ்ஸெல்லாம் விட மாதிரி இப்போ இந்த வாரம் எதிர்பார்த்தேன் அது இல்லாததுனால அடுத்த வாரம் தான் பஸ்லாம் விடுவாங்க ஆனால் அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ரோகாம்ஸ் இருக்குது இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி தமிழகத்தில் ஐம்பது இடங்களில் நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்குது ஐம்பது இடங்களிலுமே வந்து மருத்துவர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் முழுமையாக கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு மணி நேரம் பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் பொழுது நான் மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து ஃபுல் டே மீட்டிங் போடுவேன் எங்கள் எங்களுடைய ஸ்டாஃப் உங்களுக்கு மாசத்துக்கு ரெண்டு முறை ஃபுல் டே காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சேன்னா நைட்டு எட்டு வரைக்கும் மீட்டிங் இருக்கும் ஃபுல் டே வந்து எல்லாமே உடம்புன்னா என்ன வியா உறுப்புகள் என்ன வியாதிகள் எங்கேருந்து உருவாகுது எப்படி தீர்க்கிறது அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இப்போ வருமானத்தை பேசிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நானே கூட இருந்து சொல்லிக் கொடுப்போம் அவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஸோ என்னையை பார்க்கணும் அவசியம் இல்லை அவர்களை பார்த்தாவே எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்க முடியும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் மெட்ராஸில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் இருந்து நிறைய என்னை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மருத்துவமனை அவங்கவுங்க பகுதிகளில் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவங்க கீழே கால் பண்ணாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் இருக்கு எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா மருத்துவமனை அவங்க ஊரில் ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகளை நம்ம வந்து பண்ணித்தரோம் நீங்கள் டாக்டராக இருக்கிற அவசியம் கிடையாது நேர்மையாக இருந்தால் போதும் உயிரோட்டமாக இருக்கணும் அதாவது வந்து ஆரோக்கியம் என்பது உயிரோடு இருப்பதல்ல உயிரோட்டமாக இருப்பது அதுதான் என்னுடைய வார்த்தை இது நம்ம சும்மா அப்படியே படுத்து கிடக்கிறது இல்லை ஒன்றா இல்லைங்கன்னா உயிரோட்டம் எப்பயும் உங்களுடைய அந்த துடிப்போடு இருக்கும் இல்லையா அப்போ அந்த துடிப்பு எனக்கு வேணும் அந்த துடிப்பு இருந்தால் போதும் பணம் அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் உங்கள் ஊரில் நமது மருத்துவமனை சார்ந்த வியாபாரங்கள் தூங்கினாலும் சரி இல்லை வந்து நம்முடைய மருந்துகள் அடங்கிய ஒரு ஸ்டோர் அது பண்ண போகிறோம் மூலிகை தேநீர் கடை வைக்க போகிறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து ஆமாம் தரமான தரமான பொருட்கள் இல்லாமல் ஏன்னா நீங்கள் கேட்குறீங்களே ஒவ்வொரு விஷயத்துக்கு கூட நான் சொன்னேன் இல்லைங்களா கொட்டை பார்க்கு அப்படின்னா அதில் சீவல் இருக்குது அதில் வந்து ஒரிஜினல் இருக்குது அதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வாசனைகள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் தான் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி உடம்புக்கு உகந்தது உடம்புக்கு ஒரு சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் தான் நம்ம ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏன்னா இது கொஞ்சம் அதிகமான சிரத்தையான விஷயம்தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம இறங்கிட்டோம் கடவுள் வந்து இந்த பிறப்பில் இது ஏதோ ஞானத்தை கொடுத்துருக்காரு அதை சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அது அதுக்கு தான் இறைவனுக்கு இந்த பிச்சை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதனால் அவங்க அங்கே ஊரில் இந்த மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கால் பண்ணால் நமக்கு அது உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் குழந்தைகள் மனவளச்சி குன்றிய குழந்தைகள் குழந்தை இல்லாதவங்க கிட்னி பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கிற எத்தனை பேர்த்துக்குமே அது மட்டும் மட்டும்லாம் ஏழை எளியவர்கள் இலவசமாக தான் நான் பார்க்குறேன் அஞ்சு பைசா நான் வாங்கறதில்லை ஏன்னா இந்த சேவை இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக நினச்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றிங்க ஐயா இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்கு கிடைச்சது இறைவன் கொடுத்த பாக்கியமா நாங்களும் நினைக்கிறோம் நீங்க ஆரம்பத்துல வேண்டி ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க இன்றைக்கு நிறைய தகவல்களை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க நன்றி காசு வரணும் பிசினஸ் அப்படிலாம் எனக்கு எப்பவுமே எனக்கு எண்ணம் கிடையாது எனக்கு வேண்டியது நம்முடைய மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து அதை செய்வோம் ஐயா நன்றிங்க நன்றி 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 நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்